ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் கதை பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஜப்பானில் நடந்த ஒரு பேய் கதை, கொஞ்சம் கொடூரமான கதையும் கூட. இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ரெண்டு பேரும் வீட்டில் பேசிகிட்ருக்காங்க. ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லை, எப்போ வேணால் அவங்க வந்து இறந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்கிறாங்க, எனக்கு சாகிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் இறந்த வாட்டி என்னோடய இடத்துக்கு யார் வரப்போகிறாங்க அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன்னோட இடம் யாருக்கும் போகாது, என்ன ஆனாலும் சரி உன்னை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இடம் உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இன்னொரு ஆசை, இந்த ஆசையை நான் ரொம்ப நாளாக உங்கள் கிட்டே கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இதை வந்து உங்கள் கிட்டே கேட்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் வந்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த ஆசையை வந்து கேட்குறேன், என்ன நான் இறந்த வாட்டி என்ன நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ளம் ட்ரீ வச்சோம்ல, அந்த மரத்துக்கு கீழே என்னை புதைக்கணும். இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆசையை வந்து கேட்கல, அது காரணம் என்னென்னா, ஒருவேளை நான் இறந்த வாட்டி நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் என்னோடய சமாதி வீட்டுக்கு பின்னாடியே இவ்வளோ பக்கத்துலேயே இருந்தால் அது கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும், அதனால தான் நான் கேட்கல. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நீங்கள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, அதனால தான் கேட்குறேன், என்னை வந்து நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற அந்த ப்ளம் ட்ரீக்கு கீழே புதைச்சி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. ஹஸ்பண்டும் வந்து, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, உனக்கு வந்து எதுவும் ஆகாது, சாதாரண நோய் தான், உனக்கு சரியாயிடும் அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் ஆறுதல் சொல்கிறாரு. இருந்தாலும் மனைவி வந்து, இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நாளை காலையில் கூட இறந்து போயிடுவேன், அதனால் நான் இறந்துட்டேன்னா என்னை அந்த மரத்துக்கு கீழே புதைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. ஹஸ்பண்டும் வந்து, சரி ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஒன்று அந்த மரத்துக்கு கீழே புதைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் வந்து வாக்கு கொடுத்துட்றாரு. ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த புத்த துறவிகள்லாம் கையில் வந்து ஒரு சின்ன மணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வரும்போது அந்த மணியை அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன மணியை வந்து என் கூட புதைச்சி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து, சரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை புதைக்கும்போது அந்த சின்ன மணியும் சேர்த்து புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து வாக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது ஆசை இருக்கா, என்ன ஆசைனாலும் சொல்லு நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மனைவி வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேறு ஆசைலாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து கண்ணை மூடுறாங்க, மூடி இறந்தும் போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த மனைவிக்கு வந்து என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ எல்லா வாக்கையுமே வந்து நிறைவேற்றுறாரு. அந்த மனைவியை அந்த மரத்து கீழே புதைக்கிறாரு, புதைக்கும்போது அந்த மணியையும் சேர்த்து புதைக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து ரொம்ப அழகாக ஒரு சமாதியும் கட்டுறாரு. எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சது. கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாமுராயோட சொந்தக்காரங்கள்லாம் வந்து, இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாமுராய், அவரை வந்து அவருடைய சொந்தக்காரங்க வந்து நிறைய ப்ரெஷர் போடுறாங்க, நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. ஆனால் சாமுராய் அந்த ஹஸ்பண்ட் வந்து மறுத்துறாரு, இல்லை நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மறுத்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த சொந்தக்காரங்க வந்து விடவே மாட்டேங்கிறாங்க, நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், உனக்கு சின்ன வயசு தான், உனக்கு வந்து வாரிசும் இல்லை, சாமுராய் வம்சத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, உனக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால நீ இறந்து போயிட்டேன்னா உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உன்னுடைய மூதாதையர்களுக்கு யார் சடங்கு செய்வாங்க, அதுக்காகவாவது நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. சாமுராயும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு, கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அந்த சாமுராயும் ரெண்டாவது மனைவியும். இதே மாதிரி ஒரு ஏழு நாள் போகுது, சந்தோஷமாக போகுது, நிம்மதியாக போகுது, எந்த வித பிரச்சனையும் இல்லை.
ஏழாவது நாள் வந்து அந்த சாமுராய்க்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த நாட்டோட ராஜா வந்து அந்த செய்தியை அமைச்சிருக்காரு. என்னென்னா, அவரோட கோட்டையில் ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையை சாமுராய் தான் வந்து நடத்தி கொடுக்கணும், கண்காணிக்கணும், நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வருது. அந்த செய்தி கிடச்சோடனே சாமுராய் வந்து அன்றைக்கி நைட்டு அந்த கோட்டைக்கு போகிறாரு. இதுதான் வந்து முதல் தடவை, அதாவது கல்யாணம் ஆகி அந்த ஏழு நாளில் சாமுராயும் அவங்களுடைய ரெண்டாவது மனைவியும் பிரிஞ்சு வாழ்ந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை சாமுராய் வந்து கோட்டைக்கு போயிட்டார். அந்த ரெண்டாவது மனைவிக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து தோணுது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுது. ஆனால் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியல. இதனால் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே படுத்துட்ருக்காங்க, தூக்கமும் வரமாட்டேங்குது. இப்படியே நைட்டு ஒரு மணி ஆயிடுது. ஒரு மணி ஆனோடனே ஒரு மணி சத்தம் வந்து கேட்குது. அந்த மனைவி வந்து யோசிக்கிறாங்க, என்ன இந்த நேரத்தில் யார் இந்த பக்கம் போகிறாங்க, புத்த துறவிகளோட மணி சத்தம் மாதிரி இருக்குதே, இந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன வேலை இந்த சைடு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, மறுபடியும் அந்த மணி சத்தம் வந்து கேட்குது. அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க, என்ன மணி சத்தம் வந்து நம்ம வீட்டு பக்கம் வர மாதிரி இருக்குது, புத்த துறவி இந்த நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, மறுபடியும் வந்து மணி சத்தம் வருது. இந்த தடவை அந்த பெண்மணி வந்து யோசிக்கிறாங்க, என்ன மணி சத்தம் நம்ம வீட்டு பின்னாடி தோட்டத்திலேருந்து வருது, புத்த துறவி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வீடு வாசல் இந்த பக்கம்லாம் இருக்குது, ஏன் பின்னாடி வழியாக சத்தம் வருது, அந்த பக்கம் எந்த பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நாயெல்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது, பயங்கரமாக ஊழ விடுது. இதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. உடனே வந்து சரி வேலைக்காரனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல, கை காலை அசைக்க முடியல. சரி எந்திரிக்க தான் முடியல, அவனை கூப்பிடலாம், கத்தி கூப்பிடலான்னு சொல்லிட்டு கத்துறாங்க, வாயிலிருந்து வார்த்தை வரல. இவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஆகிடுது. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கதவு மூடியிருக்கு, ஜன்னல் மூடியிருக்கு. அப்படி இருந்தும் ஒரு நிழல் போல் ஒரு உருவம் வந்து செவரு வழியாக பூந்து வருது. பார்த்தா ரொம்ப நாள் புதைச்சி வச்சவங்க யாரோ எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, மூஞ்செல்லாம் வந்து நீளமான முடி மறைச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப திகிலாயிடுது. அந்த உருவம் வந்து பேசுது, நீ வந்து இந்த வீட்டில் இருக்காத, இது உன்னோட வீடு இல்லை, இது என்னோட வீடு, நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. ஆனால் யார்கிட்டையும் நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போகிறங்கிற காரணத்தை சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னை பீஸ் பீஸாக பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் மிரட்டிட்டு மறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில் விடியுது. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட்டு, உண்மையாலுமே பேய் வந்ததா இல்லை நான் ஏதாவது கனவு கண்டனா. அவங்க வந்து நினைக்கிறாங்க, சரி இது வந்து ஒரு பிரம்மையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் வேற மிரட்டிட்டு போயிருக்கு, சொன்னால் உன்னை நான் வந்து பிச்சு எரிஞ்சிருவேன் வேற மிரட்டிட்டு போயிருக்கு. அந்த காரணத்தினாலேயும் இதை வந்து யார்கிட்டையும் சொல்லலை. அடுத்த நாள் சாமுராய்க்கு மறுபடியும் வந்து கோட்டையில் வேலை இருக்குது. நைட்டு வந்து சாமுராய் கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் நைட்டு ஒரு மணிக்கு மணி அடிக்குது, நாய்கள்லாம் ஊழ விடுது. மறுபடியும் அந்த உருவம் வருது. இந்த அம்மா வழக்கம் போல் வந்து எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கத்த ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அந்த பேய் வந்து நேத்தாவது வந்து மிரட்டிட்டு போயிடுச்சு. இந்த தடவை அந்த பேய் கிட்ட வந்து குனிஞ்சு அந்த பெண்ணோட முகத்துக்கு நேராக அதோட முகத்தை வச்சு மறுபடியும் சொல்லுது, நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடு. ஆனால் போகும்போது ஏன் போகிற அப்படிங்கிற காரணத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னை பீஸ் பீஸாக பிச்சு தூக்கி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அந்த பேய் வந்து மிரட்டிட்டு மறைஞ்சிருது. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு வந்து எந்த டவுட்டுமே இல்லை, முடிவே பண்ணிடுச்சு, பேய் தான் இது, நம்ம இந்த வீட்டில் இருந்தால் நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் சாமுராய் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அந்த அம்மா போய் சாமுராய் காலில் விழுறாங்க, விழுந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக கூட படும், இருந்தாலும் என்னால் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னை எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அழுந்துக்கிட்டே கேட்குறாங்க. சாமுராய்க்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், என்னடா நேற்று வரைக்கும் இந்த பொண்ணு நல்லா தானே இருந்தால், திடீர்னு ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுவுறா. அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாங்க, ஏன் என்ன ஆச்சு, யாராவது
உன்ட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாங்களா, யாராவது உன்னை மிரட்டினாங்களா, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா மறுபடியும் அழுந்துட்டு, இல்லை என்னால் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது, உங்களுக்கு மனைவியாகவும் இருக்க முடியாது, எனக்கு நீங்கள் வந்து விவாகரத்து கொடுத்துருங்க, என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. சாமுராய்க்கு வந்து புரியல, ஸ்தம்பிச்சு போயிடுறாரு. யோசிக்கிறாரு என்ன நடந்தது. யோசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் சொல்கிறாரு, என்னால் உன்னை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சாலே என்னால் அனுப்ப முடியாது. உன் மேலே ஏதாவது ஒரு தப்பு இருக்குது, ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னா நான் உன்ன உங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். எந்த காரணமும் இல்லாமல் உன்னை உங்கள் வீட்டுக்கு அமிச்சா என்னையும் என் குடும்பத்தையும் இல்லை தப்பாக பேசுவாங்க. நீ வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லு, அந்த காரணம் சரியான காரணமாக இருந்தால் நானே உன்னை அமுச்சு வைக்கிறேன். ஆனால் எந்த காரணமும் இல்லாதப்போ, உன் மேலே எந்த தப்பும் இல்லாதப்போ என்னால் உன்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாமுராய் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு வேறு வழி தெரியல, அந்த சாமுராய் கிட்ட வந்து சொல்கிறா, நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சாமுராய் கிட்ட சொல்கிறாங்க. சாமுராய்க்கு இதை கேட்டோடனே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் சாமுராய் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பேய் பிசாசு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் வந்து யோசிக்கிறாரு, இது நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஏதாவது ஒரு பேய் கதையோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கேட்டிருப்ப, அதையே நினச்சிட்டு தூங்கினதுனால உனக்கு ஏதாவது ஒரு பிரம்மையோ ஒரு கெட்ட கனவோ வந்திருக்கும், நீ பயப்படாத. எனக்கு வந்து இன்றைக்கும் கோட்டையில் வேலை இருக்குது, நைட்டு நான் போவேன், ஆனால் உன்னை நான் தனியாக விட்டுட்டு போகல, உனக்கு பாதுகாப்பாக ரெண்டு காவலாளிகளை வச்சுட்டு போகிறேன், ரெண்டு பேரும் நல்லவங்க, நிறையா குழந்தைகளை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, நிறைய பெண்களை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் நான் வீட்டில் வச்சுட்டு போகிறேன், அவங்க உனக்கு வந்து துணையாக இருப்பாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெண்டாவது மனைவிக்கு சமாதானம் சொல்கிறாங்க. ரெண்டாவது மனைவியும் அந்த சாமுராயோட பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு சின்ன டவுட் வருது, இந்த ஆள் இவ்வளோ பாசமாக பேசுகிறாரே, ஒருவேளை நம்ம தான் வந்து தேவையில்லாமல் பயப்படுறோமோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க, சரி இன்றைக்கி நைட்டும் வீட்டிலே தங்குவோம், காவலாளிகள் வேற இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு சாமுராய் வந்து கோட்டைக்கு கிளம்புறாரு. இந்த ரெண்டு காவலர்கள் வராங்க, எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க. அந்த காவலர்கள் வந்து நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க, நல்ல நல்ல கதைகள் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். இப்படியே ரொம்ப நேரம் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த பேயை வந்து மறந்துடுறா. மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா தூக்கம் வருது, தூங்க போகிறாங்க. ரெண்டு நாளாக ஒழுங்காக தூங்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்து தூங்குறாங்க, ஆழ்ந்து தூங்குறாங்க. மறுபடியும் ஒரு மணிக்கு வந்து மணி அடிக்குது. அந்த மணி சத்தத்தை கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து அலறிக்கிட்டே வந்து எந்திரிக்கிறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, பயங்கர திகிலாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அலறாங்க, ஆனால் அந்த ரெண்டு காவலாளிகள் கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்லை. இந்த பெண் வந்து மறுபடியும் கத்துறாங்க, சவுண்டு வந்து வெளியே வரவே மாட்டேங்குது. சரி சவுண்டு தான் வரல, அந்த காவலாளிகள் போய் உழுக்குவோம், அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அந்த காவலாளிகளை போய் உழுக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து சில மாதிரி நிற்கிறாங்க, ஒரு காவலாளி இந்த ஓரத்தில் இருக்கான், இன்னொரு காவலாளி அந்த ஓரத்தில் இருக்கான், ரெண்டு பேரும் வந்து கண் திறந்திருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க, ஆனால் வரைஞ்சி போன சில மாதிரி நிற்கிறாங்க. இந்த பொண்ணு என்னென்னமோ வந்து முயற்சி செய்கிறா, ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் விடியுது, சாமுராய் மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, அவருடைய ரெண்டாவது மனைவி வந்து தரையில் ரத்த வெள்ளத்தில் படுத்திருக்காங்க, தலையை வந்து காணோம். அந்த காயத்தை பார்க்கும்போதே தெரியுது, தலையை வந்து யாரும் வெட்டி எடுக்கலை, யாரும் பிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியுது. சரி இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, காவலாளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெண்டு பேரும் எந்த இடத்துல நின்று காவல் காத்துட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த அதிர்ச்சியில் வந்து கத்துறாரு, கத்தினோடனே ரெண்டு பேருக்கும் முழிப்பு வருது. முழிப்பு வந்தோடனே அவங்களும் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த காவலாளிகள் வந்து சாமுராய் கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், நைட்டு அந்த சத்தம் வந்துச்சு, ஒரு மணிக்கு அந்த மணி அடிக்கிற சத்தம் வந்துச்சு, அந்த மணி அடிக்கிற சத்தம் வந்தோடனே எங்களை சுற்றி எல்லாம் இருட்டாயிடுச்சு, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, அந்த அம்மா வந்து எங்களை உழுக்குனாங்க அது கூட எங்களுக்கு தெரிஞ்சது, ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நாங்கள் அப்படியே உறைஞ்சி போயிட்டோம், சுற்றி என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சாமுராய்கிட்ட சொல்கிறாங்க.
சாம்ராய் வந்து கவலையோட அந்த மனைவியோட பிணத்தை பார்க்குறாங்க. ரத்தம் வந்து எல்லா பக்கமும் செதறி இருக்குது. அந்த ரத்தம் வந்து பின்பக்கமாக எங்கேயோ போகுது. உடனே அந்த சாம்ராயும் அந்த ரெண்டு காவலாளிகளும் அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்துட்டே போகிறாங்க. அது வந்து பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு அந்த ரத்தம் வந்து போயிட்டே இருக்குது. சரி, எங்கே தான் போகுதுன்னு சொல்லி அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து போகிறாங்க. போனால் அந்த தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருந்த அந்த கதவு வந்து தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த கதவு வந்து காணோம், திறந்து கூட இல்லை. ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது. மூணு பேரும் வெளியே போகிறாங்க, தோட்டத்துக்கு போகிறாங்க. தூரத்தில் வந்து அவங்க முதல் மனைவியோட அந்த கல்லறை தெரியுது. கல்லறைக்கு முன்னாடி வந்து யாரோ நின்றுட்டுருக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்க்குறாங்க, பார்த்தா அவங்களுடைய மனைவி, அந்த கல்லறையில் புதைச்சி வச்சுருந்த மனைவி வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் பக்கமாக போய் பார்க்குறாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுது, அது புதைச்சி வச்சுருந்த மனைவி தான் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஒரு கையில் வந்து அவங்களோட புதைச்சி வச்ச அந்த மணி இருக்குது, இன்னொரு கையில் அந்த ரெண்டாவது மனைவியோட தலை. இதை பார்த்தோன்னே மூணு பேரும் வந்து பயத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நேரம் இப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு காவலாளிக்கு கொஞ்சம் தைரியம் வருது. சுதாரிச்சுக்கிட்டு அவரோட கத்தியால் ஒரு புத்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த உருவத்தை வந்து கத்தியால் அடிக்கிறாரு. அடித்தோடனே அந்த உருவம் வந்து உடஞ்சி சுக்குநூறாக மண்ணில் வந்து விழுது. விழும்போது கையில் வச்சுருந்த மணியும் வந்து கீழே விழுந்துருது. இன்னொரு கையில் வந்து அந்த பெண்ணோட தலை இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லையா, அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கை வந்து மணிக்கட்டோட பிரிஞ்சு அந்த கையும் கீழே விழுது. ஆனால் கீழே விழுந்தாலும் அந்த கை வந்து அந்த தலையை வந்து விடலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த பயங்கரமான பேய் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.